தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் மேல் மதிப்பீட்டு பெறுபேறுகள் அண்மையில் வெளியாகியிருந்தன. இந்த பெறுபேறுகளின் அடிப்படையில் கண்டி மாணவன் ஒருவரின் பெறுபேறு சியிலிருந்து ஏயாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. உயர்தர பரீட்சைக்கு கணித பாடத்தில் தோற்றிய கண்டி தர்மராஜா கல்லூரியின் மாணவன் ருச்சிர நிசங்கா அபிவர்தன அந்த பாடத்தில் சிசித்தி பெற்றிருந்தார். அத்துடன் வேதியியல் மற்றும் இயற்பியல் பாடங்களில் அவர் ஏ தேர்ச்சி பெற்றிருந்தார். அதன் அடிப்படையில் குறித்த மாணவனின் ஜெட் மதிப்பெண் 2.0084 மாவட்ட மதிப்பீடு 68 நாட்டு மதிப்பீடு 966 இருந்தது. இந்த நிலையில் மேல் மதிப்பீட்டினூடாக அவரது கணித பாட பெறுவேறு சியிலிருந்து ஏயாக மாறியதை அடுத்து குறித்த மாணவனின் ஜெட் மதிப்பெண் 2.5538 மாவட்ட மதிப்பீடு 12 நாட்டு மதிப்பீடு 124 மாறியது. மேல் பரிசீலனைக்காக சமர்ப்பிக்கப்பட்ட 48,000 மேற்பட்ட விண்ணப்பங்களில் 3,329 பெறுவேறுகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். நாட்டில் இன்றைய தினம் மேலும் 365 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள கோவிட் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 588,300 அதிகரித்துள்ளது. இதுவேளை நாட்டில் மேலும் 18 கோவிட் மரணங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதன்படி இலங்கையில் இதுவரை பதிவான மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 15,037 பதிவாகியுள்ளது. இதுவேளை கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 179 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்து வர்களின் எண்ணிக்கை 561,128 அதிகரித்துள்ளது. பாக்டீரியா உள்ளடங்கியுள்ளதாக உறுதி செய்யப்பட்ட சேதன உரத் தொகையை இலங்கைக்கு எடுத்து வந்ததாக கூறப்படும் சீன நிறுவனத்திற்கும் அதன் உள்நாட்டு முகவருக்கும் பணம் செலுத்துவதை தடுத்து நிறுத்துமாறு கோரி மக்கள் வங்கிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த வழக்கை இன்று கொழும்பு வர்த்தக நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. அதன் அடிப்படையில் பணம் செலுத்துவதை தடுத்து நிறுத்துவதற்கான தடை உத்தரவை நீக்குவதற்கு கொழும்பு வர்த்தக நீதிமன்றம் நீதிபதி பிரதீப் ஹட்டியாராச்சி உத்தரவிட்டுள்ளார். தெஹிவளை கடற்கரையில் முதலையின் தாக்குதலுக்கு இலக்காகி சூளியோடி ஒருவர் உயிரிழந்தார். மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த சூளியோடி ஒருவர் இவ்வாறு முதலையின் தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முதலையின் தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் தற்போது கழுபோவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் ரத்மலான ரயில் நிலைய குடியிருப்பில் வசிக்கும் 58 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டார். நுவரெலி மாவட்டத்தில் புதிய பிரதேச செயலகங்களை உருவாக்கும் விடயத்தில் பெரும் பாரபட்சம் காட்டப்பட்டிருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜ் குற்றம் சுமத்தினார். இது தொடர்பாக நுவரெலி மாவட்டத்தின் மக்கள் பிரதிநிதிகள் மௌனமாக இருக்கின்றமைக்கும் அவர் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் கொரோனா வைரஸின் ஒமிக்ரோன் மாறுபாட்டின் சமூக பரவல் ஆரம்பித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுவேளை 3வது டோஸ் கொரோனா தடுப்பூசியானது கொரோனா வைரஸின் ஒமிக்ரோன் மாறுபாட்டால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு எதிராக 88% வரை பாதுகாப்பு வழங்குவதாக ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. இங்கிலாந்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் ஆரம்ப முடிவுகளில் இந்த விடயம் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் வீடு ஒன்றில் சமைத்துக் கொண்டிருந்த போது எரிவாயு அடுப்பு வெடித்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் இன்று மதியம் இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து குறித்த பெண் எரிவாயு கொள்கலனை பாதுகாப்பாக அகற்றி மேலதிக அனர்த்தம் ஏற்படுவதை தவிர்த்துள்ளார். அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் செய்துள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வவுனியா போலீசார் தடயவியல் போலீசாரின் உதவியுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு தலைவர்களுக்கு எந்த நேரத்திலும் அமைச்சரவையில் மாற்றங்களை செய்ய அதிகாரமும் இயலுமையும் இருக்கின்றது என அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். அதிவிலை புதிய சட்டமூலத்தை கொண்டு வந்து நிறைவேற்றும் வரை மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். அன்று நாங்கள் வேண்டாம் என கூறிய போது மக்கள் விடுதலை முன்னணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற அரசியல் கட்சிகள் தவறுதலாக சட்டத்திற்கு ஆதரவாக கைகளை உயர்த்தின. மாகாண சபை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமாயின் பல புதிய திருத்தங்களை உள்ளடக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவித்தது.
இலங்கையில் 15 வயதுக்கு மேற்பட்ட சகல இளைஞர் மற்றும் யுவதிகளுக்கும் இலத்திரனியல் அடையாள அட்டை இன்று முதல் அறிமுகப்படுத்தப்படுகிறது. சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட பிளாக்செயின் எனப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த அடையாள அட்டை தயாரிக்கப்பட்டுள்ளது. குறித்த இலத்திரனியல் அடையாள அட்டைகளை தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினூடாக பெற்றுக் கொள்ள முடியும் என தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவர் தாமித்த விக்ரமசிங்க தெரிவித்தார். இது இளைஞர்களின் கல்வி, தொழில்சார் தகுதிகள் மற்றும் ஏனைய தகுதிகளுக்கான தகுதிகளை உள்ளடக்கிய வகையில் அவர்களின் தகவல்களை சேமித்து வைக்கும் வங்கி என்ற விதத்தில் இந்த அடையாள அட்டை விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையர்களுக்கு இன்று நள்ளிரவு முதல் வருடத்தின் முதலாவது எரிகள் மலையினை பார்வையிடும் வாய்ப்பு கிட்ட உள்ளதாக ஆர்த்தர் சி கிளார்க் மையம் தெரிவித்துள்ளது. அதிவிலை நாளை அதிகாலை 2 மணிக்கு அதனை மேலும் தெளிவாக அவதானிக்க முடியும். மணித்தியாலத்திற்கு 60 முதல் 200 வரையான எரிகற்கள் விழும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஆர்த்தர் சி கிளார்க் மையத்தின் சிரேஷ்ட நிபுணர் ஜனக அடசூரிய தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தெளிவாக பார்வையிட முடியும் என்பதுடன் தெளிவான வானிலை நிலவும் பகுதிகளிலும் எரிகள் மலையை பார்வையிட முடியும் என சிரேஷ்ட நிபுணர் ஜனக அடசூரிய தெரிவித்தார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி பங்கேற்கும் வல்வெட்டித்துறை பட்டத்திருவிழாவை கொரோனா, ஒமிக்ரோன் போன்ற பரவி வரும் வைரஸ் போன்று தற்கால சூழ்நிலையில் காலவரையின்றி ஒத்திவைக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். வல்வெட்டித்துறையில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே வல்வெட்டித்துறை பட்டத்திருவிழா தொடர்பாக கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வல்வெட்டித்துறை பட்டத்திருவிழா ஏற்பாடுகளை கூட நான் தொடர்பு கொண்டு தற்போதைய சூழ்நிலை நடத்த வேண்டாம் என கோரினேன். அதனையும் மீறி நிகழ்வை நடத்த முற்படுவார்களாக இருந்தால் வல்வெட்டித்துறை நகரசபை இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கியுள்ளோம். அவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்பதுடன் தேவைப்பட்டால் நீதிமன்றம் மூலமாக இதனை தடுக்க முற்படுவோம் என தெரிவித்தார். ஸ்ரீலங்காவில் ஆளும் ராஜபக்ஷ அரசாங்கத்தை துரத்தி அடித்து நாட்டை கட்டி எழுப்புவதற்காக எதிர்க்கட்சியினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அதன் செயலாளர் பாலித்த ராங்கே பண்டாரை இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், ஸ்ரீலங்கா எதிர்கொண்டுள்ள பாரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க ஐக்கிய தேசிய கட்சியினால் மாற்ற முடியும் என்பதனை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். துறைமுகத்தில் தேங்கியுள்ள எரிவாயு கொள்கலன்களை விடுவிப்பதற்கு கடன் உறுதி பத்திரங்களை அரசாங்கம் பெற்றுத்தருவதாக இருந்தால் 3 வார காலத்திற்குள் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க முடியும் என லாஃப் நிறுவனத்தின் தலைவர் WKH வேகப்பிட்டிய தெரிவித்தார். முன்னர் சந்தைக்கு 1 நாளைக்கு 40,000 முதல் 50,000 சிலிண்டர்களை வெளியிட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒமிக்ரோன் தொற்று ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வருவதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் நோய்களுக்கான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் நதிகா ஜனகி தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போது MRI நிறுவனத்தில் 10 ஒமிக்ரோன் வைரஸ் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த 10 பேரில் 8 பேர் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்தவர்கள் என அவர் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடத்த வாய்ப்பில்லை, தினேஷ் குணவர்தன அறிவித்துள்ளார். புதிய சட்டமூலத்தை கொண்டு வந்து நிறைவேற்றும் வரை மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என தேர்தல் சட்ட மறுசீரமைப்பு தொடர்பான விஷயம் நாடாளுமன்ற தெரிவுக் குழுவின் தலைவரான அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். அன்று நாங்கள் வேண்டாம் என கூறிய போது மக்கள் விடுதலை முன்னணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற அரசியல் கட்சிகள் தவறுதலாக சட்டத்திற்கு ஆதரவாக கைகளை உயர்த்தின. மாகாண சபை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமாயின் பல புதிய திருத்தங்களை உள்ளடக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவித்தது. அந்த சட்ட மூலம் தவறான முறையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சட்டமூலத்தை முற்றாக நீக்க வேண்டும். தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. தான் விடுமுறையில் வீடு செல்ல திருக்கோவில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அனுமதி மறுத்ததனால் ஏற்பட்ட கோபம் காரணமாக துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக போலீசார் 4 பேரை சுட்டுக் கொலை செய்து போலீஸ் சார்ஜென்ட் ரவீந்துகுமார் வாக்குமூலம் வழங்கினார். கடந்த 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு திருக்கோவில் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் 4 போலீசார் உயிரிழந்தனர். இந்த நிலையில் குறித்த சம்பவத்தில் படுகாயமடைந்த நிலையில் அனுமதிக்கப்பட்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட 3 பேரில் இருவர் சிகிச்சை பெற்று வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியதுடன் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் இடது பக்க தோள்பட்டை ஊடாக குண்டு பாய்ந்ததில் அவரின் கை இயங்காத நிலை அடைந்துள்ளதுடன் அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். பேருவளை சீனக்கோட்டை பகுதியில் ஒமிக்ரோன் தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பேருவளை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் நிர்வாக பொது சுகாதார அதிகாரி முதித் அமரசிங்க தெரிவித்தார். குறித்த நபர் வெளிநாடு செல்ல தயாரான நிலையில் நடத்தப்பட்ட PCR பரிசோதனையினூடாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட மூலக்கூறு பரிசோதனையின் பிரகாரம் அவருக்கு ஒமிக்ரோன் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
இலங்கை வரலாற்றில் நீதித்துறையில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆண்டாக இந்த வருடம் அமையும் என நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். புத்தாண்டை முன்னிட்டு நீதியமைச்சரில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டார். அண்மைக்காலமாக நாட்டில் அரசியல் பரப்பில் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளன. பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்பட போவதாகவும் அமைச்சர்களில் மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாகவும் பரவலாக செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுவே இந்த நிலையில் பிரதமர் பதவியில் மாற்றங்கள் ஏற்பட போவதாக வெளியான செய்திகளை இன்றைய தினம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய அதி தொழில்நுட்ப நிறுவனமான டெஸ்லாவின் சாரதி இல்லாமல் தானாகவே இயங்கும் மின்சார கார் உற்பத்தி குழுவுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த அசோக் எல்லுசுவாமி முதல் ஊழியராக நியமிக்கப்பட்டார். டெஸ்லாவின் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான அலான் மஸ்க் தனது டுவிட்டர் பக்கத்தில் இந்த தகவலை உறுதி செய்தார். அதில் டெஸ்லாவின் மின்சார வாகன ஆட்டோ பைலட் குழுவுக்கு முதல் ஊழியராக அசோக் எல்லுசாமி பணியமர்த்தப்பட்டிருப்பதாக கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.